இனி இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி 6:27-28 வரை. குறிப்பாக அன்பு வடிவமாகணும், அன்பு நிறை வாழ்வாகணும். கடவுள் நம்முடைய இதயத்திலே, ரோமர் 5:5 பிரகாரம் வாசிக்கிறோம், கடவுள் நம் இதயத்திலே பரிசுத்தாவின் வழியாக அன்பை பொழிந்திருக்கிறார், அன்பை ஊற்றுகிறார். ஊற்றப்பட்ட அன்பு இறை அன்பு. இந்த இறை அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறர் அன்பாய் பிரசவிக்க வேண்டும். அன்பு நம்மள வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அன்பு வடிவமாக வேண்டும். அன்பு வாழ்வாக்கப்பட வேண்டும். அன்பு செயல்பட வேண்டும். அன்பு பிறருக்கு பயந்து கொடுக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, என்னிடத்தில் இருக்கிற அன்பு, என்னிடத்தில் இருக்கிற அன்பு இறை அன்புடு சொன்னால் அது பிறர் அன்பாக வெளிப்பட வேண்டும். அதில் ஒன்று பிரியமானவர்களே, அங்கே வாசிக்கிறோம் அருமையான வார்த்தை, என்னிடத்தில் அன்பு இருக்கும் என்று சொன்னால், என்னை ஊட்டப்பட்ட அந்த இறை அன்பை நான் பிறர் அன்பாய் பிரசவித்திருக்கிறேன், நான் பிறர் அன்பிலும் இறை அன்பிலும் நினைத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் பகைவனை அன்பு செய்யக்கூடியவனாக, என்னை துன்புறுத்தக்கூடியவர்களுக்காக செபிக்கக்கூடியவனாக, என்னை வெறுப்போருக்கு நன்மை செய்யக்கூடியவனாக, என்னை சபிப்போருக்கு ஆசீர் கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். அப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு இருக்கும். இரண்டாவது பிரியமானவர்களே, கைமாறு கருதாமல் நான் உதவி செய்யக்கூடியவனாக இருப்பேன். இடத்தில் அன்பு இருக்கும் என்று சொன்னால் நான் யாரையும் தீர்ப்பிட மாட்டேன். ஏன்னா நான் வாசிக்கிறோம் மத்தையும் நடிச்சது 7 தீர்ப்புக்கு உள்ளாக மனிதா, நீ பிறரை தீர்ப்பிடாதே. அன்பு எனக்குள் இருக்கும் என்று சொன்னால், இறை அன்பு என்னை ஆட்கொண்டிருக்கும் என்று சொன்னால், நான் யாரையுமே தீர்ப்பிட மாட்டேன், நான் யாரையும் கண்டனம் செய்ய மாட்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக மத்தேயு நற்செய்தி 5:48 வாசிப்பது போல, என் வானகத்தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நானும் நிறைவுள்ளவராக இருப்பேன், என் வானகத்தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நானும் இரக்கமுள்ளவராக இருப்பேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, நான் மன்னிக்கக்கூடியவனாக இருப்பேன், நன்மை செய்யக்கூடியவனாக இருப்பேன். 4:32 எபேசியர் வாசிப்பது போல, கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருடைய பாவங்களை மன்னிங்கள். இதெல்லாம் எப்போ வரும் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பு என்னை ஆட்கொண்டிருக்கும் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பு என்னை ஆளுகை செய்யும் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பு என்னை ஆட்சி செய்யும் என்று சொன்னால், அந்த அன்புக்கு நான் அடிமை என்று சொன்னால், இவையெல்லாம் என் வாழ்வு வெளிப்படும். அப்படிப்பட்ட இயேசுனுடைய சுவாபங்கள், இயேசுனுடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியாக அன்பின் மாந்தராயத்தைகளை ஆண்டவர் சமூகத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆமீன்.